வாங்க, இன்னைக்கு கௌதமி சமையல் இல்லை, கருப்புளுந்து சுண்டல் பார்க்கலாம். நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்திருக்கேன் கருப்புளுந்து. இப்போ நம்ம ஒரு 6 விசில் வச்சு எடுத்துடலாம் குக்கரில். ஒரு பாத்திரத்தில் உளுந்து போட்டு தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து நான் ஒரு 6 விசில் வச்சிடலாம். உளுந்து 6 விசில் வச்சு அவிச்சு எடுத்தாச்சு பாருங்கள். இது ப்ரெஸ் பண்ணி பார்த்தா அமுங்கும். தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய் இதை மூணத்தையும் ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். துருவி கூட சேர்க்கலாம். நான் இன்றைக்கி அரைச்சி சேர்க்கேன். தண்ணி சேர்க்காமல் ஒன்று ரெண்டாக கட்டியிருந்தேன். தாளிக்கலாம். ஃபேன் வச்சு ஃபேன் ஹீட்டானதும் கடுகு தாளிச்சுக்கோங்க. கடுகு வடித்ததும் தேங்காய் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய், கருகப்பிலை, வெங்காய வெத்தலைனா நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம தட்டி வச்ச தேங்காய், இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உளுந்தை சேர்த்துருங்க. நல்லெண்ணெயில் செய்யுங்க, அதான் நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்தாச்சும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான உளுந்து சுண்டல் ரெடி ஆகிட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.